முதல்வர் ஸ்டாலினை கொதிக்க வைக்கும் நீலகிரி திமுக. ஊட்டி நகராட்சிக்கு எதிராக போராடும் திமுக பெண்கள். உளவுத்துறையை உசுப்பிய உதயநிதி. நீலகிரி எங்கு கோட்டடா என்று கொக்கரிப்பது ஸ்டாலின் உதயநிதி தலைமையிலான திமுகவின் கெத்து. ஆனால் இதற்கு ஊட்டி நகராட்சியின் திமுக சேர்மேனான வாணீஸ்வரி மற்றும் வைஸ் சேர்மனான திமுகவின் ரவிக்குமார் இருவரும் வேட்டுமையில் வேட்டு வைக்கிறார்கள் என்று திமுகவினரே பொங்கி புலம்புவதுதான் செம ஷாக்காக உள்ளது. சமீபத்தில் இந்த நகராட்சியின் மன்ற கூட்டத்தில் திமுகவினரை வெளிநடப்பு செய்த விவகாரமும் இந்நகராட்சியின் நிர்வாக சீர்கேடு பற்றி பிரபல தினசரி மற்றும் வார இதழ்களில் வந்துள்ள செய்திகளும் அறிவாலய தலைமையை அதிர வைத்துள்ளன. அதாவது சமீபத்திய கணக்கெடுப்பின்படி ஊட்டி நகராட்சிக்குள் சுமார் 130,000 பேர் வாழ்கிறார்கள். ஜஸ்ட் 30 கிலோமீட்டருக்குள் அடங்கும் இந்த நகராட்சிக்கு மொத்தம் 36 வார்டு கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். சுற்றுலா மூலமாக வருவாயோ கோடி கோடியாய் கொட்டுகிறது. வருஷத்துக்கு சுமார் 40 லட்சம் பேர் ஊட்டிக்கு வந்து செல்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலம் உருவாகும் வருவாயை யோசித்து பார்த்தால் தலை சுற்றும். ஆனால் இத்தனை லட்சம் மக்களை எதிர்கொள்ளும் அளவுக்கு ஊட்டி நகராட்சியானது தன்னிறைவு வசதிகளுடன் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இதுதான் பதிலாக வந்துள்ளது. அடிப்படை தேவைகள் நிறைவேற்றம் சீரழிஞ்சு கிடக்கும் நிலையில் மக்களின் வரிப்பணமானது நகராட்சியில் முறைகேடாக கையாளப்படுது. நகராட்சி தலைவருக்கு ஏற்கனவே போதுமான வசதியில் அறையிருந்த நிலையில மிக ஆடம்பரமான வசதிகளுடன் பல லட்சம் ரூபாய் செலவில் அறைகள் தரம் உயர்த்தப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஊட்டி நகராட்சியின் அதிகாரத்தில் திமுக அமர்ந்த சில மாதங்களிலேயே இப்படி மக்கள் பணத்தில் மஞ்சள் குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நகராட்சி கூட்டத்தில் துணைத் தலைவரான திமுகவின் ரவிக்குமாரும் திமுக கவுன்சிலர் முஸ்தபாவும் ஓபனாக, நீ வசூல் பண்ற, நீ கமிஷன் அடிக்கிறன்னு மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டு மோதிய ஒரு உதாரணம் போதாதா? இவங்களோட செயல்பாடுகளை மக்கள் தெரிஞ்சுக்க என்று எதிர்கட்சியினர் பாய்ச்சல் காட்டுகின்றனர். எதிர்கட்சியினர் மட்டும் இல்லாத திமுகவினரும் புகார் மழையை பொழிகிறார்கள். அதில் முதல்வரும் எங்கள் தலைவருமான ஸ்டாலினின் கவனத்துக்கு ஒன்று சொல்லிக்கிறோம். கடந்த 2 வருஷமா ஊட்டி நகராட்சியின் நிதி பயன்பாடுகளை ஆடிட் பண்ணாலே நிர்வாகிகள் அதிகாரிகளின் லட்சணம் துல்லியமா வெளியில வந்துடும். குறிப்பாக இந்த 2.5 வருடங்கள்ல இந்த நகராட்சியின் கமிஷனராக இருந்தவர்களின் சொத்து மதிப்புகளையும் ஆய்வு பண்ண வேண்டியது அவசியம். அந்த அளவுக்கு முறைகேடு குத்தாட்டம் போடுது. நகராட்சி சேர்மன் வாணீஸ்வரியின் அறையை புதுப்பிக்கிறேன்னு மக்கள் நிதி எவ்வளவு கொட்ட வேண்டிய அவசியம் என்ன? அந்த அறைக்குள் தலைவர் நாற்காலிக்கு பக்கத்திலேயே இன்னொரு நாற்காலி துணைத் தலைவருக்கு தேவையா? கார்பரேட் கம்பெனி ஓனர் அறை போல ஷோபாக்கள், வாஷ்ரூம் இதெல்லாம் எதற்காக இந்த அறைக்குள்? திமுக கவுன்சிலர்கள் வேறு யாரும் அதுக்குள்ள செல்றதும் இல்ல, பயன்படுத்துறதும் இல்லையே, பின் இவங்களுக்கு ஏன் இந்த ஆடம்பரம்? நகராட்சியின் அடிப்படை தேவைகள் கண்டுகொள்ளப்படாத நிலையில பொது நிதியில இந்த ஆடம்பரம் மக்கள கோபம் ஊட்டிருக்கு. ஏற்கனவே இந்த லோக்சபா தேர்தலில் நகராட்சி எல்லைக்குள் திமுகவின் ஓட்டு வங்கி குறைஞ்சு போச்சு. இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்வரும் தேர்தல்களில் எங்க கட்சிக்கு சிக்கல் தான் என்றன. இந்த தகவல்கள் அனைத்தும் திமுக தலைமையின் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளன. ஆனால் இந்த புகார்களை ஊட்டி நகராட்சி தலைவர் வாணீஸ்வரி மற்றும் துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் அடியோடு மறுத்துள்ளனர். ஆனால் திமுக தலைமையை ஷாக்காக்கும் வகையில் மிகப்பெரிய பஞ்சாயத்து ஒன்று இப்போது நீலகிரி மாவட்ட திமுகவில் வெடித்துள்ளது. அதாவது ஊட்டி நகராட்சியின் கூட்டம் கடந்த செவ்வாயன்று நடந்தது. கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே திமுகவை சேர்ந்த 9 பெண் கவுன்சிலர்கள் எழுந்து நகராட்சி சேர்மன் வாணீஸ்வரி மற்றும் துணை சேர்மன் ரவிக்குமார் ஆகியோரிடம் தங்கள் வார்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு கோஷம் எழுப்பினர். வேண்டுமென்றே தங்கள் வார்டுகள் புறக்கணிக்கப்படுவதாக ஆதங்கப்பட்டதோடு வெளிநடப்பும் செய்தனர். திமுக நிர்வாகிக்கும் நகராட்சி நிர்வாகத்தை எதிர்த்து திமுக பெண் கவுன்சிலர்களை வெளிநடப்பு செய்துள்ளது என்பது நீலகிரி மாவட்ட திமுகவின் மரியாதைக்கு மிகப்பெரிய சேதாரமாக பார்க்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாக போக்கை கேள்விப்பட்டு குறித்து உள்ளார் முதல்வர் ஸ்டாலின். இதனால் ஊட்டி நகராட்சியில் நடக்கும் அத்தனை விஷயங்களை பற்றியும் சேர்மேன், வைஸ் சேர்மேன் மற்றும் கமிஷனர் ஆகியோரின் செயல்பாடுகள் பற்றியும் உளவுத்துறை போலீசிடம் பக்கா ரிப்போர்ட்டை கேட்டு உள்ளாராம் முதல்வர். சிக்கல் தான் போல ஸ்கிரிப்ட் தான்.